Hi friends, இன்னைக்கு ஈஸியான டேஸ்டான காலிஃப்ளவர் குழம்பு சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணி எடுத்துக்கிட்டங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வானல்ல தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5-6 பல் பூண்டை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டுங்க. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம்னா 1/2 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே வந்து மிளகாத்தூளை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி. தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பேச்சுலர்ஸ்க்கு, குக்கிங் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.